நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். மல்யுத்த வீராங்கனைகள்லாம் பிரிஜ்பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வச்சு தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்கல்ல, ஆனா அதுல ஒரு வீராங்கனை மட்டும் அவர் மீது கொடுத்த அந்த புகாரை திரும்ப வாங்கிட்டதா தகவல் வெளியானுச்சு. ஆனா அதற்கு அந்த வீராங்கனையோட தந்தையே மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா ஆனந்தி, இதனிடையே பிரிஜ்பூஷன் சிங் வீட்டுல பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 12 பேர் கிட்ட டெல்லி காவல்துறை விசாரணை பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம விரிவா இந்த தொகுப்புல பாத்துருவோம். பாலியல் துன்புறுத்தல் புகாருக்கு உள்ளான இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ்பூஷனை கைது செய்ய கோரி டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் போராட்டம் நடத்தினர். 3 வீராங்கனைகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பிரிஜ்பூஷனை கைது செய்ய வேண்டும் என வீரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா உள்ளிட்ட வீரர்கள் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர். அப்போது பிரிஜ்பூஷனை கைது செய்ய வேண்டும் என அமித்ஷாவிடம் வீரர்கள் வலியுறுத்தியதாக கூறப்பட்டது. இதையடுத்து சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா ஆகியோர் ரயில்வே பணிக்கு திரும்பியதால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டதாக தகவல்கள் பரவின. ஆனால் இதுகுறித்து இருவரும் தங்களது டுவிட்டர் கணக்கில் கடமையை செய்ய பணிக்கு திரும்பியதாகவும் நீதி கிடைக்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் பதிவிட்டனர். இதையடுத்து பிரிஜ்பூஷன் மீது வீராங்கனை ஒருவர் அளித்த புகாரை திரும்பப் பெற்றதாக தகவல் வெளியானது. இதனை மறுத்துள்ள வீராங்கனையின் தந்தை பிரிஜ்பூஷன் மீது புதிய புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதனால் வீராங்கனை அளித்த பழைய புகாரை நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளுமா அல்லது புதிய புகாரை எடுத்துக் கொள்ளுமா என்ற சந்தேகம் எழுகிறது. புதிய புகாரில் பிரிஜ்பூஷன் மீதான போக்சோ வழக்கு மாற்றப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் பிரிஜ்பூஷனுக்கு 1 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். போக்சோ வழக்காக இருந்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். இந்த நிலையில் டெல்லி காவல்துறையினர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா நகரில் உள்ள பிரிஜ்பூஷன் வீட்டிற்கு சென்று 12 பணியாளர்களிடம் விசாரணை நடத்தினர். மல்யுத்த கூட்டமைப்பு அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளது. விசாரணை முழுவதுமாக நிறைவு பெற்றதும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.